Alaikkum. Welcome to Rehana Kitchen. Hi friends, how are you? How are you? Well, I will tell you how to do this. 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 That's why I will tell you how to do this. I will tell you how to do this. I will tell you how to do this. Climate வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பட் வந்து போக போக வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு சோ அதுலயே நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும் இந்த வீடியோல நம்ம வந்து இஃப்தார் ரெசிபி பார்க்க போறோம் நேத்து போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இஃப்தார் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஃப்தார் ரெசிபி வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க சோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து இஃப்தார் ரெசிபி பார்க்கலாம் இதுல வந்து ஒரு நாலு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன் அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படி நினைச்சிட்டே இருந்தேன் இது வந்து நீங்க இஃப்தார்க்கும் செய்யலாம் பெருநாக்கும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜாலூர் பரோட்டா இது வந்து எல்லாருக்கும் தெரியுமே இதுல என்ன இருக்கு அப்படி நினைப்பீங்க ஜாலூர் பரோட்டா வந்து இது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷனலா வந்து மைதா மாவுல தான் செய்வோம் சோ இன்னைக்கு நான் வந்து மைதா மாவுல செய்யல நான் வந்து எப்படி செய்றேங்கறத வீடியோக்குள்ள போய் பாருங்க இது வந்து நீங்க இஃப்தார்க்கும் செய்யலாம் அதே போல பெருநாக்கும் செய்யலாம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம் இஃப்தார் டைம்லயும் சரி பெருநா டைம்லயும் சரி நம்ம வந்து கொஞ்சம் பிஸியா இருப்போம் சோ அதனால ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யற மாதிரி வந்து எல்லாமே நம்ம யோசிச்சு யோசிச்சு செய்வோம் சோ அதனால கண்டிப்பா இந்த ஜாலர் பரோட்டா வந்து நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் இஃப்தாருக்குள்ள இஃப்தார் டைம் வரங்காட்டிலும் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு கிடக்கிறேன் இஃப்தாருக்கு வந்து ரெடி ஆகிட்டு உட்கார முடியும் இப்ப வாங்க நம்ம கிச்சன் போயிட்டு கிடக்கிறேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் எரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இப்போ வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா தான் எப்ப எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப நான் வந்து கிச்சன் போயிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த டைனிங் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் போய் சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் சமைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து இந்த டேபிளில் வச்சிருவேன் நோம்பு திறக்கிறப்ப எடுத்து பசியாடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து கொஞ்சம் பாதாம் பேஸ்டும் சப்ஜா சீட்ஸும் எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து நன்னாரி சர்பத்து தான் கரைக்க போகிறேன் ஸோ அதனால் எடுத்து ஊற வச்சிடுறேன் காலையிலேயே ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மதியானத்துக்கு மேலே வந்து கரெக்டாக நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நோம்போட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோம்புக்கு சப்ஜா சீட்ஸு பாதாம் பேசன் பேரிச்சம்பழம் எல்லாமே வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஒரு பத்து நோம்பு தாண்டி வந்துட்டோம் இல்லையா ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் காலியாகிடுச்சு ஸோ அதனால் திரும்பவும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே வரும் இப்போ வந்து நான் பாதாம் பிஸ்னு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸையும் ஊற வைக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன் இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஈவினிங் நம்ம எடுத்து சர்பத்து கரைச்சிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் வேலையை கடக்கடன்னு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு போகிறேன் கிச்சனுக்கு வரும்போதே ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பால் காய்ச்சிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் மதியானத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கிட்ட தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி காய்ச்சிட்ருக்கிறேன் பால் வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு ஸோ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அடுத்ததை நம்ம வந்து அகர் அகர் எடுத்து ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் வந்து அகர் அகர் ரோஸ் புட்டிங் வட்டலப்பம் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகர் அகர் ரோஸ் புட்டிங் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அகர் அகர் எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அடுத்து நம்ம வந்து பால் வந்து சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ நல்லா வந்து பால் காய்ச்சாச்சு இறக்கி வச்சிடுறேன் இறக்கி வச்சுட்டு இதே ஸ்டவ்லேயே நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ அகர் அகர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருந்தேன் ஓரளவுக்கு நல்லா ஊறியிருக்கு இப்போ ஊற வச்சுருக்கிற அகர் அகரை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இதில் வந்து நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது விசில் வரப்போ தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ அதனால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிற அகர் அகர் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம்
இது வெந்துட்டிருக்க டைமில் நான் கொஞ்சமாக பாதாம் மட்டும் எடுத்து ஒரு கேரட் துருவியில் இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி அழகாக துருவி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரில் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அகர் அகர் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. நம்ம இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம். இப்போ அடுத்ததான் இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டு வந்து நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முக்கால் கப்பு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அகர் அகர் பாருங்கள், நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரெண்டு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க, சாப்பிடும்போது நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாதி அளவுக்கு அகர் அகர் வந்து ஒரு பவுலில் தனியாக ஊற்றி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அகரகரில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனாக்கா ரோஸ் சிரப்பு கூட சேர்த்துக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது, ரொம்ப டார்க் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதனால் லைட் பிங்க் கலர் வரா மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இந்த ஒரு சின்ன சின்ன பவுலில் ஃபில்டர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் புட்டிங் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரே பாத்திரமாக கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம், அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், உங்களோட விருப்பம். நம்ம வந்து பாதி அகரகர் வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு விதமாக புட்டிங் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சின்ன சின்ன பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸ் இருக்குல்லையோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செட் பண்ண வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த பாதாம் இருக்குல்லையோ அதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா செட் ஆனதும் எடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டுமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம், நல்லா செட் ஆகட்டும். அடுத்து நம்ம வந்து வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வட்டலப்பம் செய்ய போகிற பாத்திரத்தில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் முந்திரி, பாதாம், பொட்டுக்கடலை, பால் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து ஒரு கப்பு சேர்த்து அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநாளுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக தனியவே ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் தனித்தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஷாலா வெயிட் பண்ணுங்கள், பெருநாக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வட்டலப்பம் நல்லா வெந்து ஆறிடுச்சு, ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இன்றைக்கி வந்து இட்லி செஞ்சுருக்கிறேன், அதுக்கு வந்து கார சட்னி தாளித்து விட்டுருக்கேன். கார சட்னிக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன், அதனால் இதையும் நான் வந்து டீட்டெயில்டாக காட்டல. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து நன்னாரி சர்பத்து கரைக்க போகிறோம். இந்த பாதாம் பிசினியும் சப்ஜா சீட்ஸையும் நம்ம வந்து முன்னாடியே ஊற வச்சிட்டோம். ஸோ அதனால் நல்லாவே ஊறி இருக்குது. பாதாம் பிசினில் வந்து கொஞ்சம் தண்ணி பத்தலை, ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து சர்பத்து எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு லெமன் எடுத்துருக்கிறேன், அதை கட் பண்ணி அந்த ஜூஸையும் இதோடு சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் வாட்டர் சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் இதில் வந்து ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸு, நன்னாரி சிரப்பு இது எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டாக வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஐஸ் கியூப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன், அப்போ தான் வந்து இஃப்தார் வரைக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு, அதாவது நன்னாரி சர்பத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஜெக்கில் ஊற்றி எடுத்து வச்சிடுறேன். இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நான் எந்த ஜூஸ் ரெடி பண்ணாலும் இந்த ஜெக்கில் தான் ஊற்றி வைப்பேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து ஜாலூர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜாலூர் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு முட்டை உடைச்சி ஊத்தி வச்சிருக்கோம் பாருங்க, அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு மாவு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஜாலர் செய்கிறதுக்கு என்ன மாவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன், அதாவது இடியப்பு மாவு எடுத்திருக்கிறேன். நம்ம வந்து பாரம்பரியமாக மைதா மாவில் தான் ஜாலர் செய்வோம். இப்போ வந்து மைதா மாவு சாப்பிடக்கூடாது, அன்ஹெல்தி அப்படிங்கிறதுனால மைதா மாவுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி இடியப்பு மாவு எடுத்திருக்கிறேன். இதில் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் பத்தலை அப்படின்னாக்கா அதுலேயே வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு. இதை நல்லா கரைச்சிக்கணும், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து எந்த பதத்தில் கரைச்சிருக்கோம் பாருங்கள். நம்ம இப்படி எடுத்து ஊற்றும் போது நூல் மாதிரி வந்து கட் ஆகாமல் ஊற்றணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜாலர் கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து ஜாலர் சுட போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ளதும் இருக்கும், மூணு ஹோல் உள்ளதும் இருக்கும், எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். அதே போல் இது வந்து பிளாஸ்டிக்கு, அலுமினியம், சில்வர், இந்த மூணு மெட்டீரியலையும் கிடைக்கும். நாகூரில் இருக்கிற எல்லா பாத்திர கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம ஜாலர் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு இதில் ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வந்து ஓரளவுக்கு நல்லா சூடு வரணும். சூடு வந்ததுக்கு அப்புறமா ஜாலர் கப்பில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாலர் வந்து விசிறி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஜாலர் விசிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு டிசைனில் வந்து இந்த ஜாலரை விசிறி எடுத்துக்கிறேன். ஜாலர் விசிறி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சிலிக்கான் ப்ரெஷ் வச்சு லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா இடங்களையும் படுற மாதிரி நெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு உடனே எடுத்துடலாம். இது வந்து ஒரு பக்கம் வெந்தால் போதும், இன்னொரு பக்கம்லாம் நம்ம திருப்பி போட தேவையில்லை. அதே போல் நம்ம இன்றைக்கி வந்து மைதா மாவுக்கு பதிலாக அரிசி மாவில் தான் இந்த ஜாலர் வந்து செஞ்சுருக்குறோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கரெக்டாக வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நல்லா வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே போலவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலையும் ஜாலர் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜாலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடிக்காமலும் எடுத்து வைக்கலாம், இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடித்தும் எடுத்து வைக்கலாம். நம்மளோட விருப்பம், நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஜாலருக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிஞ்சிடகலாம் அரைச்சி அதோட ஜூஸ்லாம் புழிஞ்சி சேர்த்துப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் வந்து தேங்காய் பால், முட்டை இது மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கிச்சனில் என்னோடய வேலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியும் வச்சாச்சு. இஃப்தாருக்கும் டைம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோம்பு திறந்துட்டு பசியாரணும். இப்போ நம்ம செஞ்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட அகரகர், ரோஸ் புட்டிங், அதுக்கப்புறமா வட்டலப்பம், ஜாலர் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஜாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அதாவது ஜாலரும் வட்டலப்பத்தையும் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டு தான், சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம ஜாலர் கூட வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்மளோட நன்னார் சர்பத்து பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. இன்ஷால்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நோம்புலாம் திறந்துட்டு தொழுதுட்டு வந்து பசியாறிட்டுருக்கோம். இதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சஹருக்கு வந்து நான் சமைக்கணும். இன்ஷால்லாம் சஹருக்கு என்ன ரெசிபி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் அடுத்து நான் கூட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.